उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीरिधये नमः नमो वेंकटेशाय। सहस्रनामं श्री वेंकटेश सहस्रनामं उलगिल कलिविने दोषं अगत्रुं नामं सहस्रनामं உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம் திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம் திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம் 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 श्री वेंकटेश सहस्रनामं 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 श्री वेंकटेश सहस्रनामं அன்பர்களே அது சரி பாபியான இரணிகசிபுவை கண்ணாலே எரிப்பதற்கு தீவட்டிகளை அள்ளி எரியக்கூடிய கடாக் பார்வையோடு வந்தான் எம்பெருமான் ஓகே நன்னா இருக்கு எக்ஸ்பிளனேஷன் நரசிம்மனுடைய உக்ரத்துவத்தை சொல்கிறது ஆனால் நரசிம்மன் அவதரித்த பொழுது அவன் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததாக சொல்கிறான் புராணங்கள் வர்ணிக்கிறது அதாவது அவனுடைய பிடரி சடை அந்த பிடரி மயிர்கள் அப்படி சிலிர்த்தின்றான் என் நரசிம்மன் சிலிர்த்தின்ற பொழுது வானத்திலே உள்ள மேகங்களை பிளந்து கொண்டு போயிற்று அவ்வளோ அவசரம் ஆனால் கொஞ்சம் கற்பனை ஜாஸ்தி இருக்கு போல இருக்கே அவ்வளோ அவசரம் அப்புறம் உண்மையிலே அவன் அவ்வளோ நெடியோன்னு பேர் அவனுக்கு தமிழர்கள் அவனே நெடியோன் அப்படி தான் சொல்லுவான் நெடியோன் மேய வேங்கடம் என்று தான் சிலப்பதிகாரத்தில் சொல்லுவான் நெடியோன் அப்படி பேர் மிக்கோர் உலகந்த சேவடியே உக்காக பற்றினர் தீவினை போல் போயிற்றே என்று புழைந்தி புலவர் மிக்கோன் என்று அவனை சொல்லுவார் ரொம்ப உயரம் டால் சரி நரசிம்ம அவதாரத்தில் ஒரு டாலாக இருப்பானே அப்படின்னு கேட்டால் அந்த பெரிய உருவத்தை கண்டு இவன் அஞ்ச வேண்டும் என்று வந்தான் அந்த உயரம் இரண்டு கேசி போய் தான் குள்ளம்னு காண்பிச்சது திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு போனான் இந்த டைரக்டர் என்ன பண்ணுவா எப்போ திடீர்னு ஒரு கேரக்டர் சின்ன கேரக்டர் ஹீரோயின் ஹீரோயின் அப்படி ஹீரோவை தாக்கு தாக்குவாங்க டைலாக்னால் அப்போ மெல்ல மெல்ல அந்த ஹீரோ குறுகி போவான் கூனி குறுகி அந்த ஹீரோயின் அப்படியே விஸ்வரூபம் எடுப்பான் அப்படி போடும் ஆஹா டைரக்டர் பாருங்கள் இயக்குனர் இவ்வளோ அழகாக சித்தரிச்சுட்டாரோ அதே மாதிரி இரணியனை கூன குறுக வைத்து தான் நெடுவும் வடிவம் எடுத்துட்டா நெடியோன் அவனுடைய நெடியோனாக அவன் எவ்வளோ ஹைட்டாக இருந்தான் எவ்வளோ உயரமாக இருந்தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே அவன் பிடரி தலைவர் இப்படி ஆட்டி ஆட்டினா அந்த பிடரி மயிர்கள் போய் அப்படி மேகங்களை பிளந்து கொண்டு போயிற்று என்றவுடைய உயரத்தை வர்ணிப்பது அதான் நோக்கு அதாவது உண்மையிலேயே பகவான் வத்திகளாக மட்டும் பெருசாக இருந்தானே உயரத்தை மட்டும் சொல்லும் பொழுது என்னோ நீங்கள் அப்படியே ஒரு வெறும் உயர சில பேர் இருப்பாங்களே அப்படி ஒல்லி கொச்சி ஒரு தொடப்ப கொச்சி மாதிரி அப்படி இருந்தால் நினைக்காதீங்க அந்த உயரத்தை அவனுடைய சடைகள் பிடரிகள் மேகத்தை பிளந்து கொண்டு போன என்றதுனால விளக்கிறான் திருமங்கி ஆழ்வார் அப்படி தான் சொல்லுவார் அவர் பெரிய நரசிம்ம பக்தர்
அவர் சொல்வார் திருநாங்கூர் திவ்ய தேசம் எவ்வளோ அழகு தெரியுமா. அந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் உள்ள பெண்கள்லாம் பொட்டுக்கிட்டுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, பொட்டுக்கிட்டுனா என்ன பண்ணணும், பொட்டுக்கிட்டுக்கணும்னா கண்ணாடி முன்னாடி நிற்கணும், பல பலன்னு நம்ம முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி முன்னின்று பொட்டிட்டுக்கணும். ஆனால் திருநாங்கூர் பெண்கள்லாம் கண்ணாடி வாங்குறது இல்லையா, அதனால் கண்ணாடி வாங்குவானே துடைப்பானே வச்சுப்பாரேன். பின்ன என்ன பண்ணுவாங்க, முகத்தை பார்த்து பொட்டிக்கிட்டுக்காமல் அவங்க நேரம் தங்கள் வீட்டு மாடிக்கு போவாங்களாம், அங்கே மாடியில் போய் நின்று வானத்தை பார்ப்பாங்களாம். பார்த்தா சந்திரன் அங்கே உதயமாக இருக்கும், அந்த சந்திரனை பார்ப்பாங்களாம், பார்ப்பா அதில் இவங்க முகம் தெரியுமா, அதை பார்த்து பொட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களாம். எப்படி இருக்குது அப்படி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் பில்டிங் இருந்து தான் திருநாங்கூர் அந்த காலத்தில், 14 மாடி 18 மாடி 30 மாடி சந்திரனையே தொடக்கூடிய அளவு. இதுவே கொஞ்சம் டூ மச்சு எக்ஸாஜரேஷன், பொய்டிக் எக்ஸாஜரேஷன். கவிஞர்கள் இப்படி சொன்னால் மன்னிச்சிரும், ஆனால் கவிஞர்கள் அப்படி தான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்களும் நானும் சொன்னால் பொய் ஏ புலகராம் பாருவாங்க, கவிஞர் சொன்னால் ஆஹா என்ன பியூட்டிஃபுல்லாக அதிசயோக்தி செய்கிறாரு, இது சாலா அதிசயோக்தின்னு கொண்டாடுவாங்க தமிழ் தெலுங்கு சாகித்யம் தெரிஞ்சவங்கள்லாம். சமஸ்கிருதத்தில் அதிசயோக்தி உயர்வு நவீர்ச்சி அணி எக்ஸாஜரேஷன்லாம் சொல்லுவாங்க சார் இங்கிலீஷ்காரன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். இது மாதிரி திருமங்கையாழ்வார் சொல்கிறார், ஆனால் இவன் கேஸில் அப்படி அதிசயோக்தியே கிடையாது, எக்ஸாஜரேஷனே கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக அவன் அப்படி இருந்தால் தான் நரசிம்மனுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி. மற்றவர்களுக்கெல்லாம் எக்ஸாஜரேஷன் சொன்னால் எம்பெருமானுக்கு அது நார்மல் மேட்டர், அவ்வளோ தான். உங்களுக்கு எனக்கும் ரொம்ப ஸ்பீடாக போவார், எங்கள் டிரைவர் இருக்கார் ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டுவார், டபால் 10 மணிநேரம் கொண்டா விட்டுருவார் நம்ம சொல்கிறோம், அப்படி தான் நம்ம டிரைவர் இருக்கார் கொண்டாடிக்கிறோம். ஆனால் பகவான் எவ்வளோ ஸ்பீடாக போவான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு என்ன ஸ்பீடாக போவான் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்பீடு, ஜவஹா ரொம்ப ஸ்பீடு தான், அவனோட ஸ்பீடு யாரும் போக முடியாது. ஏன் அவனோட ஸ்பீடு யாரும் போக முடியாதுன்னு கேட்டால், இந்த இடத்துலேருந்து அந்த இடம் போகிறதுக்கு ஸ்பீடு வேணும், ஸ்பீடுங்கிறது என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் தானே, நமக்கு தான் தெரியுமே ஃபிசிக்ஸ் வாசிக்கிறாங்க. 10 கிலோமீட்டரை 3 நிமிடத்தில் போனோன்னா 10/3 அதான் ஸ்பீடு. இப்போது 10 கிலோமீட்டர் 0 டயத்தில் போனால் ஸ்பீடு எவ்வளவு இன்ஃபினிட்டி. இப்போ நரசிம்மன் எங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், அதனால் அவருக்கு ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி, இன்ஃபினிட்டி ஸ்பீடு. அவர் வண்டி ஓட்டினாங்க நங்கநல்லூர் போகணும்னு நினச்சா அவர் ரோடெல்லாம் கடந்து போகணும், நங்கநல்லூர்லேருந்து தான் இருக்கா டமால் வெளில தெரிஞ்சுருவார். ஆகையினால் எல்லா பக்கத்துலேயும் வியாபித்திருந்தது தான் உண்மை. அப்படிப்பட்ட வியாபன சக்தி இருப்பதனால தான் அவனை பிரம்மம்னு சொல்கிறோம். அதில் இப்போது வர்டிகல் டைரக்ஷனில் உள்ள வியாப்தி வியாபனத்தை ஆகாசத்தையும் தாண்டி போன அவனுடைய சடை மயிர்கள் அப்படிங்கிறத, பிடரி மயிர்களினால் பிளந்த மேகத்தை உடையவன், பிடரி மயிர்களால் பிளந்த மேகத்தை உடைய பிரான் நரசிம்மன். அதை இவ நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு காரி ஒரு வாய்ப்பாட்டு சுலமாக சொல்கிறேன். சட்டாதிர்பின்ன மேகௌகா திசிம்ஹத்வே சட்டாததிஹி மேகௌகான் அபிநத்யஸ்வாத் திராதிருக் பிராம்சு ரபூதசௌ. நரசிம்மாவதாரம் எடுத்த காலத்தில் எவனுடைய பிடரிமயர்களினாலே மேக கூட்டங்கள் பின்னமாயிற்றோ சிதந்தனவோ, ஏதோ ஒரு இடத்துல நடக்கலை, கூட்டம் கூட்டமாக மேகங்களை அப்படியே ஊடுருவிண்டு போகிறது அவனுடைய பிடரிகள். சொல்கிறாள் மாரிமல மழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரியசிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. வேரிமயிர் பங்க எப்பாடும் பேருந்து உதறினா எல்லா பக்கத்துலையும் அடிக்கிறது. அப்படி வானளவு எட்டி மேகங்களை பிளந்து போனதை தான் மேகங்களின் கூட்டத்தை பிளந்து போனதுன்னு சொல்லி, அப்போ ஏற்பட்ட மேகக்கூட்டங்களை பிளந்ததுனால தன் பிடரியினாலே மேகங்களை பிளந்த பெறுவான் என்று நரசிம்மனுக்கு திருநாமம் ஆயிற்று. அந்த நரசிம்மமூர்த்தி தான்ப்பா திருவேங்கடத்தில் இருக்கான் வசிஷ்டா என்று தம்பியை பார்த்து நாரதர் சொல்கிறார். இந்த நாரதர் வசிட்டருக்கு அண்ணன் தானே, அப்படிப்பட்ட காட்சிடாது. அதனால் எம்பெருமானுக்கு சட்டாநிர்பின்ன மேகவுகன் என்பதாக திருநாமம்
இப்படி அந்த நரசிம்மனுடைய உயர்ந்த தன்மையை அவன் டாலாக இருந்த தன்மையை நினைத்து இந்த திருநாமத்தை சொன்னால் நாமும் டாலாக இருக்கலாம். டால்னா 100 அடி உயரம் வேண்டாம், 4 பேருக்கு நடுவில் நாம் உயர்ந்தவராக இருக்கலாம். உயர்ந்த மனிதர்தான் இருக்கு. ஒரே ஒரு வழி, இந்த 107வது திருநாமத்தை பக்தியோடு ஜபித்து நரசிம்மனாகிய திருவேங்கடமுடையான் திருவருளை பெறுவது. இந்த நரசிம்மனாகிய திருவேங்கடமுடையான் ஏன் அழித்து சொல்கிறோம்னா, திருவேங்கடமுடையான் திருக்கல்யாணத்துக்கு வந்தார் நரசிம்மன். வந்து நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதானே, அப்புறம் போகலை. திருவேங்கடமுடையானை பார்த்துன்னு எதிர்க்கையே நிற்கிறார். இப்போ நீங்கள் போனீங்களானா திருமலையில் 3 அவதாரத்தினுடைய சந்திப்பு. திருமலைக்கு உள்ள நுழையதே முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகப் பெருமானை வணங்கிட்டு போகணும். சுவாமி புஷ்கரில் இருக்கிற வராகப் பெருமானை வணங்கி அவனுக்கு அபிஷேகம் செய்வித்து அவனுக்கு பால் சோறு நிவேதனம் செய்விட்டு அப்புறம்தான் திருவேங்கடமுடையான் போகணும். அப்படி போகலைன்னா நம்ம யாத்திரை பலனளிக்காது. ஏன்னா சுவாமி அங்கேயும் கூட்டம் இங்கேயும் கூட்டம், அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது உண்டியில் போட்டு போக முடியும். அப்படி வராகனை வணங்கி திருமலை கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே போனால் எம்பெருமானை வணங்கிட்டு பிரதட்சிணமாக வந்தால் அந்த வடகிழக்கு மூலையில் நரசிம்மமூர்த்தி உட்காண்டிருக்க, அவரை வணங்கிட்டு வரணும். அப்போ தான் யாத்திரை பூர்த்தியாக இருக்கும். அப்படி வணங்கும் பொழுது சட்டானிர் பென்ன மேகவுகன் என்று நரசிம்மனை பார்த்து சொல்லுங்கள். உள்ளே இருக்கிற திருவேங்கடமுடையான திருநாமம் தான் இது. நரசிம்மமூர்த்தியும் சந்தோஷப்படுவார், உங்களுக்கும் உயர்ச்சி தரும். எங்கே இருடன் கலந்து சொல்லுங்கள். சட்டாநிர்பின்னமே கௌகாய நமஹ. நமோ வெங்கடேசாய. प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ